வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காரக்குழி பணியாரம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரக்குழி பணியாரத்துக்கு இட்லி புழுங்கல் அரிசி 1 கப், மாவு பச்சரிசி 1 கப், உளுந்து 1/2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். கிரைண்டரில் சேர்த்துடலாம். ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துடலாம். ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே கொட்ட வேண்டாம். மாவு அரைக்கும்போது நிறைய தண்ணி சேர்க்காமல் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கணும். இட்லி மாவு பார்த்தவிடவே கெட்டியாக இருக்கணும். அரிசி பருப்பு ஊற வைக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்காமல் அளவாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. மாவு நல்லா நைஸாக அரைபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். இருந்தாலுமே ஒரு 10 நிமிஷம் கிரைண்டரில் இந்த மாவை ஓட விட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மாவை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக மூடி போட்டு 7-8 மணி நேரம் வரையும் புளிக்கட்டும். மாவு 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. 8 மணி நேரம் புளித்தாதான் பணியாரம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கரைச்சாச்சு. இதிலிருந்து பாதி மாவு எடுத்து தான் நான் காரக்குழி பணியாரம் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. உளுந்து அதிகமாக சேர்த்தா தான் பணியாரம் நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது உளுந்து வாசனையோடு நல்லாயிருக்கும். உளுந்து செவந்து வரும்போது 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். அந்த பச்சை மிளகாய் வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம். பாதி அளவு வதங்கினா போதும். கலர் மாறுற அளவுக்கு தேவையில்லை. இந்த அளவு வதங்கினா போதும். பொடியை கட் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வதங்கினதெல்லாம் ஆறட்டும். வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் மாவில் சேர்க்கணும். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பணியாரத்தை ஊற்றிடலாம். அடுப்பில் கல் போட்டிருக்கேன். சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இரும்புக்கல்னால் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். நான்ஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த சேர்த்துருக்கிற எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஊற்றணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பள்ளத்துலேயும் சேர்த்துக்கலாம். 1/4 பவுன் குழி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயும் விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பணியாரம் வெந்துட்டு இருக்கும்போது இந்த பணியாரக்கல்லை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஒன்று போல் வேகும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. பிரட்டி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஊற்றுனதுனால அதை ஃபஸ்ட்டு பிரட்டி போட்டுருங்க. அதுதான் முதல்ல வேகும். எல்லாத்தையும் பிரட்டிடலாம். பரட்டினதுக்கப்புறமா மறுபடியும் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வாசனையோடு அந்த காரக்குழி பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு வெந்துருச்சு. எடுத்துடலாம். சுட சுட காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மீதி வாயையும் ஊற்றி எடுத்துடலாம். காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.